ਵਧੀਆ ਰੇ। விவசாயம் தமிழன்னு சொல்லிட்டு தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும் விவசாய நாடு எதுன்ட்டுன்னு? தமிழ்நாடு நமது பூட்டன் பூட்டியோட குருதியும் சாம்பலும் கலந்திருந்த நாட்டிலிருந்து வந்த அடையாளம் நமது கலாச்சாரம் விவசாயம். நீ சாப்பிட்டியாமா? கோழி குழம்பு ஊத்துமா? நம்ம ராசாவையும் கூப்பிடுமா, சாப்பிடட்டும். முதல்ல இருந்து சாப்பிடவே இல்லை, காத்தாடி நாண்டுகிட்டே இருக்கா. எனக்கு வேணாமா? பஸ் அங்கேயே அறுக்கி விட்டுட்டா, எனக்கு செம்மையா வேர்க்குதுடா. எப்படி அடிக்குது பாரு வெயிலே, இத பாக்குறதுக்கு அங்க இருந்து நடந்து வரோம். கடவுளே, மேடம் கிட்ட கொடை இருக்கு போல, குடிக்கிறோமா? 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 எல்லாம் அமைதியா இருங்க. சொல்லு பழம். நம்ம எல்லாரும் வயலுக்கு போறோம். நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் நம்ம வந்து பலன் அடைய முடியும். வெளியூர் போயிட்டாருமா? ஆமாங்களா, ஏன்னா அவர் சொல்லியிருந்தாரு விவசாய சம்பந்தமா வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்து எனக்கு பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும், அதனாலதான்யா. சரிம்மா, அவருக்கு பதிலாக உங்களுக்கு நான் சொல்லி தரேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி பண்றேன். சரி வரீங்களாம்மா, நம்ம போகலாம். சரி வாங்கம்மா. இப்படி தான் இதுதான்மா அந்த வயல். பார்க்க செழிப்பா பச்சை பசின்னு இருக்கு, ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்புகள் இருக்கு தெரியுமா? முதல்ல விதை நாள், அது ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்க ஈர துணியில வைப்பீங்க, அந்த விதை நாள் எடுத்து அப்படியே தூவி விடுவீங்க. தூவி விட்ட விதை நாள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் இவ்வளவு நீட்டுக்கு வளர்ந்து இவ்வளவு நீட்டுதா வளர்ந்த விதை நாள்லாம் அப்புறம் அந்த நாத்தை எடுத்து அப்படியே நீங்க இடம் விட்டு நடுவீங்க. உங்களுக்கு கேட்க வேணும்னா வெடப்பா இருக்கலாம் ஐயா, ஆனா இது ஒவ்வொரு விவசாயினோட உழைப்பு. இதுக்கு பின்னாடி அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு நேரம், இதெல்லாம் தவிர்த்து நமக்கு கிடைக்கிற சோறு இதுல இருந்து தான் வருது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்கலாம் ஐயா, இது ஒவ்வொரு விவசாயியோட ரத்தம், வேர்வை எல்லாமே இதுல இருக்கு. விவசாயம் உங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா போச்சுல? Come on!
கரங்கள் அசைவின்றி இருக்க என்றும் விழித்திருந்த கண்கள் இன்று திரவாவிருக்க விவசாயத்திற்காக அரும் பாடுபட்ட கால்கள் இனி முழுதாக ஓய்ந்து போக இறுதியில் கலந்தது உன் மூச்சு அந்த இயற்கையுடன் இறுதியில் கலந்தது உன் மூச்சு அந்த இயற்கையுடன் இந்த குறும் படத்தின் வாயிலாக பகவத்கீதையின் நெறி அதாவது அகிம்சை புலப்படுகிறது. அகிம்சை என்றால் வன்முறை இல்லாமை என்று உணர்த்தப்படுகிறது. இன்னும் சரியாக சொன்னால் கொல்லாமையே அகிம்சை எனப்படும். நம்மை எதிரி என்று எண்ணிக்கொள்பவர்களிடமிருந்து கூட கெட்ட எண்ணத்தை மனதில் வைத்து கொள்ளக்கூடாது என்பதே அகிம்சை என்று இன்னும் தெளிவாக கூறலாம். கதையுடன் தொடர்பு படுத்துகையில் வேளாண் என்ற விவசாயி தான் செய்த விவசாயம் நஷ்டத்தில் இருக்கும் பொழுது தான் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த இயலாத நிலையில் இருக்கும் பொழுது பிறரால் அவமானப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் உயிர் பிரிவதற்கு இவரே பாதகமாகிவிட்டார். பகவத்கீதையில் உள்ள நெறிகளில் ஒன்றான அனகங்காரா இக்குறும்படத்தின் மூலம் புலப்படுகிறது. அனகங்காரா என்பது ஆணவமற்றிருத்தல் என பொருள்படுகிறது. ஆணவமற்றவர்கள் தம் வாழ்க்கையில் ஆக்ககரமான முடிவுகளையே எடுப்பார்கள் என்பது திண்ணம். ஆசிரியர் வேறொரு விவசாயியின் உதவியை நாடி வந்திருந்தாலும் எந்த ஒரு ஆணவமும் இன்றி தன்னிடமுள்ள அனைத்து கருத்துகளையும் எவ்வொரு தயக்கமும் இன்றி பகிர்ந்து கொண்டார் அந்த விவசாயி. அவர் சில மாணவர்களால் கேலி செய்யப்பட்டாலும் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் தனக்கு தெரிந்த அனைத்தையும் ஆணவமின்றி பகிர்ந்து கொண்டார். இவர் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக திகழ்கின்றார். இன்றைய விவசாயியின் உண்மை நிலை ஒரு சின்ன காணொளியாக உங்களுக்கு. களவு போனது உழவின் உரிமை. உழவே கதி என்றவனுக்கு உரிமைகளின் களவே நீதியானது. மழைவெயில் பாராது, தன் மனம் சோராது உழைத்த அவனுக்கு வறுமையே விதியானது. நாட்டில் மழை இல்லை, நலமான உரமில்லை,
இருப்பினும் முளைக்கும் உனக்கோ ஈடில்லை. பச்சை மட்டும் பரவிய வயலில் பல வண்ணக் கொடி பறக்கிறது. வறுமையில் பேரடிப்பட்டு சதுரடிக்கு விளை பேசுகிறாய். நீ அறுத்தெடுத்த பருக்கையை தின்றவரே உன்னை அளவைக்கின்றனர். கைமரத்து உழைத்த உனக்கு முதுகும் வயிறும் மரத்து போனது. அடிபட்டு அடிபட்டு பச்சை தமிழா, பசுமைக்காக போராடுகிறாய் பச்சை உடையணிந்து. சீரோடு வாழ்ந்த நீ போராடி வாழ்கிறாய். போராடி போராடி சோரவில்லை. நீ இல்லையேல் யாருக்கும் சோரே இல்லை. வெம்பி அலரும் வேளவனே, நீ வேண்டுவது யாருக்கும் புரியவில்லையே. நீ போராடுவது உன் வயிற்றுக்கில்லை, ஊர் வயிற்றுக்கு. இவ்வுண்மை புரியாதவரை உன் போராட்டம் வெறும் சத்தமே. புரியாவிட்டால் பின் சோற்றுக்கு நடக்கும் யுத்தமே. தொலைக்காட்சியால் வெளிவரும் உன் போராட்டம் தொல்லைக்காட்சியாக மாறிவிடும் மறுவாரம். வாரம் வாரம் ஒவ்வொரு ஆரவாரம், அதற்கெல்லாம் முடிவு என்று வரும். வறுமையில் வாடி உன் நிலத்தை விற்பது தாய்மடியை தத்துக் கொடுப்பது போல். தண்ணீர் வங்கியும் வங்கி தள்ளுபடியும் உனக்கு பொய்யாய் போனது. தண்ணீர் வங்கியும் வங்கி தள்ளுபடியும் உனக்கு பொய்யாய் போனது. நீயும் தற்கொலை செய்தால் நாங்கள் எங்கு போவது? உன்னால் தோண்டப்பட்ட கிணறும் திருடப்பட்டது. உன்னால் தோண்டப்பட்ட கிணறும் திருடப்பட்டது. புலிவாயில் எலியை கண்டபோது பொருட்களையே மனசு, துடிக்களையே அரசு. பயிர் வாடியதால் ஆலமரம் ஆனது தூக்கு மரம். பூச்சிக்கொல்லி மருந்து உனக்கானது விருந்து. விவசாயி விவசாயி விவசாயி, உன் மண் மடியில் கொஞ்சம் தலைசாயி. வானம் கிழித்து மேகம் தெரித்து ஒரு நாள் வந்து சேரும் மலை. அதுவரை சோர்வுறாது உழை. களவு போனது உழவின் உரிமை இல்லை. களவு போனது உழவின் உரிமை இல்லை. களவு போனது உலகின் உரிமை. களவு போனது உலகின் உரிமை. விவசாயத்தை காப்போம், விவசாயியை மதிப்போம்.